புத்திசாலித்தனம் வரமா சாபமா? திருப்பி தலைப்ப சொல்றேன், புத்திசாலித்தனம் வரமா சாபமா? எல்லாத்துக்கும் அடிப்படையே நம்ம சத்சங்கங்கள் மூலமா பார்த்துக்கிட்டே வரோம். ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கம். இது சும்மா வந்து ஒரு பொய்யான ஹார்ட் டிஸ்க். நம்ம லேப்டாப்புக்கு வந்து இன்டர்னல் மெமரி கம்மியா இருந்தனா ஒரு ஹார்ட் டிஸ்கை வாங்கி போட்டுக்கணும். அத போல இது வந்து இந்த ஹார்ட் டிஸ்குக்குள்ளேயே நம்ம இருக்கோம், நம்ம புத்தி இருக்கு. இந்த புத்தி வந்து நானுன்னு நினைக்காம, நானுன்றத உணர்ச்சியா தன் உடம்ப ஃபீல் பண்ணாம, அதுக்குள்ள எந்த இயக்கமும் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நீங்க மாத்திரம் வார்த்தையே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வார்த்தையே தெரியல, மொழியே தெரியலன்னா நினைப்பே உற்பத்தி ஆகாதே. நினைப்பு தானே என்னமோ நானா வாழற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, நினைப்பு, நினைப்புக்கு அடிப்படையா நீங்க வந்து அந்த உணர்ச்சியை தானே, உங்களுக்கு எழுந்த உணர்ச்சியை தானே, அந்த உணர்ச்சிக்கு வடிவம் வந்து இருக்கு. ஆனாலும் அதை வந்து நீங்க வந்து வெளியில எடுத்து வச்சு இது வேணும் இப்படி இப்படி இப்படின்னு கட் பண்ணி பார்க்க முடியாது, எந்த துறையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அது உண்மையில் இல்லை. அப்படிலாம் யாரு? ஒரு அகந்த பேய் புத்தியும் மனத்தையும் ஆட்டி படிச்சுட்டு இருக்கிறது தான் நம்ம. சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். உண்மையில வந்து வாழ்க்கை வந்து அர்த்தமற்றதா போய்கிட்டு இருக்கு. உணர்ச்சிகள் வந்து நானுன்னு சொல்லிக்கிட்டு எண்ணங்களா மாறி அந்த நானுக்கு கீழேயே அதனுடைய குழந்தை குட்டிகள் மாதிரி என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில்னு சுத்தி விவகரிச்சுக்கிட்டு இருக்கிறத தவிர இங்க வேற ஏதாவது இருக்கா? புத்திக்குள்ள வேறதானு இருக்கா? நான் அப்படி ஜெயிச்சேன், நான் இப்படி தோத்தேன், என்னை இப்படி அவமானப்படுத்தினாங்க, என்னை இப்படி வந்து புகழ்ந்து உரைச்சாங்க, எனக்கு மாலை மரியாதை பட்டம் பதவி எல்லாம் கொடுத்தாங்க, இதே தவிர வேற ஏதானு இருக்கா? இது எல்லாம் கூட ஒட்டு மொத்தமா இந்த புத்தியோட சேர்த்து இந்த பிரபஞ்சத்துல ஏதான ஒரு மனம் இருந்ததுனா, பிரபஞ்சத்துல மனம் இருக்கு, பிரபஞ்ச மனம் தான் நம்ம புத்தியா வந்துகிட்டு இருக்கு. சோ அதுவும் சேர்ந்து எல்லாரையும் கூடாரமே காலியா கிடக்கு அந்த உறக்கத்துல. சரி, இப்ப எழுந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சத்சங்கம் பண்ணும் பொழுது அதே புத்தி வந்து கிட்டத்தட்ட நீங்க, நம்ம எல்லாரும் சாப்பிடுறது எங்க வழியா சாப்பிடுறோம்? வாய் வழியா தானே சாப்பிடுறோம். முக்கியமான ஒரு அவயவம் என்ன? நாக்கு. நாக்கு நல்லா சுவை காட்டி நாக்கு வந்து அதெல்லாம் இனம் பிரிச்சு அறு சுவைகளை விதவிதமா பிரிச்சு சுவை காட்டி சாப்பாடு கொஞ்ச தூரம் தான், இவ்வளவு தூரத்துக்கு தான் வந்து போகுது சுவை, அதுக்கு கீழே சாப்பாடுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஸோ இப்படி மெக்கானிக்கலா நம்ம படைக்கப்பட்டிருக்கோமே, இப்படி இருக்கிற இந்த இது வந்து விழிப்பு நிலை வாழ்க்கை பெரிய மனத்துல பிக்ஸ்டா மூமெண்ட்ஸா போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையும் சேர்த்து நம்ம சாப்பிடுறது, நினைக்கிறது, புத்தியில அனுபவிக்கிறது, புத்தியில அது மாதிரி அனுபவிக்கிறோம். நாக்கு மூலமா சாப்பாடை ருசிக்கிற மாதிரி வாழ்க்கைய அனுபவிக்கிறவனா, அப்பா எனக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க தெரியுமா, என்ன எப்படி புகழ்ந்தாங்க தெரியுமா, எவ்வளவு பணம் கொடுத்தாங்க தெரியுமா, சூப்பர் அப்படின்னு அந்த கதாபாத்திரத்தை மெச்சி 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 இதுக்கே அவங்க கண்ணு வழியா உங்களை பார்த்து நீங்க வந்து குதிச்சுட்டு இருக்கீங்க. ஏதானு இதுல உண்மை இருக்கா? எல்லா குதியாட்டமும், எல்லா ஆர்ப்பாட்டமும், எல்லா ஆன்மீகம் முதற்கொண்டு அனுபவிக்கப்படும் இடம் வந்து விழிப்பு நிலையில இல்லவே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? நான் கிட்ட இல்லவே இல்லைப்பா, நானே இல்லைப்பா, அதை நேரடியா தூக்கம் காமிச்சுக்கிட்டே இருக்கு. சோ இது வந்து வரமும் இல்லை, சாபமும் இல்லை. ஆனா சாபம்தான், சாபம்தான் என்ன? பிறவி வந்து கடன், பெரிய மெகா ஹார்ட் டிஸ்க் நீங்களா போட்டு இணைச்சது, அதுல புதுசு புதுசா நிறைய ஃபைல்ஸை சேர்த்து உட்காந்து ஓயாம ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து எடுத்து பார்த்துக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான் இங்கே. அது வந்து ஆக்சுவலா ஆல்ரெடி அங்க நடந்துகிட்டு இருக்கு, அதுல தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். எல்லா நதிகளும் போய் கடல், ஏழு சமுத்திரங்களில் போய் கலக்குது இல்லை, அதே போல நம்மளும் கொண்டு போய் எங்க மெகா டிஸ்க்னு சொல்ற பிரபஞ்ச மனத்திலேருந்து இந்த மேன் எடுக்குது, திருப்பி அங்க செலுத்துது, இப்படி போயிட்டு இருக்குது.
இப்ப வந்து இந்த வரமா மாறக்கக்கூடிய சான்ஸ் எப்ப கிடைக்குதுன்னா, ஒரு உணர்ந்தவர் வந்து இதை உணர்த்தும் பொழுது நீங்க வந்து புத்தியில அப்படியே வந்து இவ்வளவுதானா உன் கதை, நானின் கதை இவ்வளவுதானா அப்படின்னா நீ எங்கேருந்து உற்பத்தி ஆற அப்படின்னு அந்த புத்தி தனக்குள்ள தான் உற்பத்தி ஆற இடத்தை பார்க்கும் பொழுது சொரூப தரிசனம் கிடைக்குது. சொரூப தரிசனம்ன்றது என்ன, அச்சலத்தன்மை அமைதித்தன்மையா இருக்கிற ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற தன்மை வந்து உடனே சித்திக்குது. இது மூலமா அந்த புத்தி வந்து கடையப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறது. அப்ப என்ன, சுப வாசனைகள் இன்னும் பெருகுது, அருள் அருள் நிலைகள் எல்லாம் உணரப்படுகின்றது, உணருதலே நடக்குது. புத்தி வந்து சுத்திகரிக்கப்பட்டு நான் அங்கேருந்து கைண்டடிச்சு வச்சுக்கோங்களேன், அதை தூக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், புத்தி நிர்மலமான புத்தி ஆயிடுறது, அது ஆன்ம பொருளாவே மாறிடுறது, சத்துவ குணமாவே மாறிடுறது. இப்ப அதுல நடக்கிறது எல்லாம் வரமான வாழ்க்கை தான், அற்புதமான வாழ்க்கை, இறையுடன் கலந்த பேரின்ப வாழ்க்கை. இங்க வந்து நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை, நிறையை பார்ப்பதற்கு ஒருவன் இல்லை என்று உணர்வதே வரம் பெற்ற மேன்மையோ மேன்மை, ஆனந்தமோ ஆனந்தம், பேரின்பமோ பேரின்பம், அப்பேற்பட்ட வாழ்க்கை அவ்வளவுதான். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், நம்ம வழக்கமா சொல்லியிருக்கோம், காத்தால 1 hour நைட் 1 hour சும்மா இருந்து தியானம் கிடையாது, வெறுமா பார்த்துக்கிட்டே இருக்கணும். குழந்தைகளும் பண்ணலாம், 10 to 14 years வரைக்கும் 30 minutes காத்தால, நைட்டு 30 minutes, பெரியவங்க எல்லாம் 14 வயசுக்கு மேல எல்லாரும் 1 hour போடுங்க. அது தவிர 24/7 நடத்துங்க. ஆன்மீகம்ன்றது வேறும் இந்த மாதிரி நினைப்பு பேச்சு உணர்ச்சியே கிடையாது, புத்தியை கடந்த நிலையிலேயே வாழ கத்துக்கணும், வரமா மாத்திடணும் வாழ்க்கையை, இறைவனோட இருக்கும் வரமா மாத்தினோம், அவ்வளவே முடிச்சுக்கிறேன்.